நண்பர்களே, இரத்த சுத்தி ஊறுகாய் என்ற பெயரில் ஆரோக்கியமான ஒரு ஊறுகாயை எப்படி நாம் வீட்டிலேயே தயாரிப்பது என்பதை பற்றி கோவை திரு வெங்கடேஸ்வரன் அவர்கள் 7 நிமிடத்தில் இப்பொழுது உங்களுக்கு கற்றுக் கொடுக்க இருக்கிறார்கள். இந்த வீடியோவை பார்த்து பயன்பெறுங்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கோவையிலிருந்து வெங்கடேஸ்வரன் பேசுகிறேன். இப்போ ஊறுகாய் வந்து எப்படி செய்யறோம்னு பார்க்கலாம். இந்த ஊறுகாய் வந்து நார்மலாக வந்து டேஸ்ட்டுக்காக செய்வோம். இப்போ நாங்கள் வந்து ஸ்பெஷலாக இதில் வந்து என்ன பண்ணுறோம்னா, கொஞ்சம் மருத்துவ குணத்தையும் அதை சேர்த்து எப்படி நாம் பண்ணுறோம் அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம செய்ய போகிறது கெளுத்தி நெல்லிக்காய் ஊறுகாய். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறது இப்போ பார்க்கலாம். தேவையான பொருட்கள் இஞ்சி 250 கிராம், பூண்டு 350 கிராம், எலுமிச்சம்பழம் 350 கிராம், ஆப்பிள் சைடர் வினிகர் 250 ml, மஞ்சத்தூள் 2 டேபிள்ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, நெல்லிக்காய் 1 கிலோ, நல்லெண்ணெய் 1/4 லிட்ரு, மிளகாய்த்தூள் 100 கிராம், வெந்தயம் 3 டேபிள்ஸ்பூன், கடுகு 2 டேபிள்ஸ்பூன், பெருங்காயம் 2 டேபிள்ஸ்பூன். இப்போ நெல்லிக்காயை இட்லி பாத்திரத்தை வச்சு வேக வைக்கணும். அது இப்போ நாங்கள் இந்த பாத்திரத்தில் செய்கிறோம். நீங்கள் செய்யும்போது வீட்டில் இட்லி பாத்திரம் இருக்குது, அதில் வந்து நீங்கள் நெல்லிக்காயை போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சு 5 நிமிஷம் வேக வைங்க. வச்சிங்கன்னா அது வெந்துடும். வெந்து எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் வெந்திருக்கா இல்லையான்னு. இப்போ பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கங்க. அதில் நெல்லிக்காய் போடணும். வேக வச்சு ஒரு 5 நிமிஷம் வெந்ததுன்னா நல்லா வெந்துடும். வெந்ததுன்னா எடுத்து பார்த்தீங்கன்னா அமுத்துனால தெரியும் அது வந்து பிரிஞ்சு வரும். அப்படி பிரிஞ்சு வந்துச்சுன்னா எடுத்துருங்க. எல்லாம் எடுத்துட்டு நெல்லிக்காய் போட்டு எல்லாமே உரிச்சு எடுத்துருங்க. கொட்டை தனியாக எடுத்துருங்க. எடுத்துட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் மஞ்சத்தூளை தூவி விடுங்க. மஞ்சத்தூளை தூவிட்டு நல்லா கலந்துருங்க. கலந்து எடுத்து வெயிலில் வச்சிங்கன்னா, இது வந்து ப்ரிப்பேர் பண்ணது காலையிலே பண்ணிட்டீங்கன்னா வெயிலில் நல்லா காஞ்சிடும். ஸோ ஒரு 10 மணிக்கு போல் நீங்கள் எடுத்து வெயில் வச்சிங்கன்னா சாயங்காலம் ஒரு 4-5 மணி வரைக்கும் நல்லா வெயில் அடிக்கிறது காய விட்டுருங்க. காய விட்டதுக்கப்புறம் இரவில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு மண் சட்டி எடுத்துக்கிறீங்க. மண் சட்டியில் வந்து பயன்படுத்துறது ரொம்ப நல்லது. மண் சட்டியில் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த நெல்லிக்காய் நம்ம காய வச்ச நெல்லிக்காயை வந்து மண் சட்டிக்குள்ளே போட்டுக்கிறீங்க. போட்டுட்டு அதுக்கு உப்பு போட்டுக்கேன். உப்பு உங்களுக்கு உப்பு ஊறுகாய் கொஞ்சம் சேர்த்தியாக போடணும். நீங்கள் வந்து அவங்கவுங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குங்க. போட்டு நல்லா ஊற கலக்கி விட்டுக்குங்க. நல்லா ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒருக்க நல்லா கலக்கி விட்டுருங்க. ஒரு 6 மணிக்கு நீங்கள் ஊற வச்சிங்கன்னா ஒரு 8 மணி போல் ஒரு கலக்கி வைங்க. இரவு படுக்கும்போது ஒரு கலக்கி வச்சுருங்க. காலையில் எழுந்திரிச்சோன்னே ஒரு கலக்கி வச்சுருங்க. கலக்கி வச்சுட்டு நல்லா கலந்து நல்லா ஊறிக்கி உப்பில் நல்லா ஊறிக்கி அதை எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது நம்ம இஞ்சி எடுத்துக்கிறோம். இஞ்சி எடுத்து நம்ம தோலை நல்லா சீவிக்கோம். தோலை ஏன் சீவுறோம்னா அந்த தோல் வந்து விஷம். அதனால் அந்த தோலை வந்து நம்ம சுத்தமாக எடுத்துருவோம். எடுத்துட்டு அந்த இஞ்சியை உரிச்சி இஞ்சியை துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிருங்க. அரைச்சிங்கன்னா நல்லா அரைஞ்சிட்டு வந்துடும். அதை வந்து ஒரு துணி வெள்ளை காட்டன் துணி எடுத்துக்கோங்க. அந்த காட்டன் துணியில் வந்து இந்த இஞ்சி அரைச்ச இஞ்சியெல்லாம் போட்டு நல்லா புழிஞ்சிங்கன்னா நல்லா வளைஞ்சி வெறும் சாராக வந்துடும். சக்கையை தூக்கி வீசிடலாம். அது வேண்டியது இல்லை. அந்த சார் எடுத்து ஓரமாக வச்சுருங்க. ஆடாசையாக வச்சுட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் படிஞ்சு நிற்கும். படிஞ்சுன்னா கீழே வந்து படிஞ்சிடு. சுண்ணாம்பாட்டு இருக்கிறது படிஞ்சிடு. அது ஆகாது. அந்த மேலே இருக்கிற சார் மட்டும் நம்ம எடுத்து பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா. அடுத்தது வந்து லெமன் சார் புழிஞ்சு வச்சுக்கங்க. அடுத்தது வந்து லெமன் எடுத்துங்க. லெமன் கட் பண்ணி நீங்கள் நல்லா புழிஞ்சு கொட்டையில் எடுத்துருங்க. லெமன் சார் புழிஞ்சு எடுத்து வச்சுக்கங்க. அடுத்ததாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ வெந்தயம் வறுத்தெடுக்க போகிறோம். அடுத்து கடுகு. அடுத்தது கட்டி பெருங்காயம். அது லைட்டாக வறுத்துக்கணும். சிலுமில் வச்சு பொன்னிறமாக வறுத்துக்கணும். இப்போ நம்ம கடுகு வெந்தயம் பெருங்காயம் மூணையும் வறுத்தது மிக்சியில் போட்டு பறக்க போகிறோம். இந்த இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மூணையும் ஒன்றா சேர்த்து நல்லா அரைச்சி நல்லா போடுற மாதிரி அரைச்சிருங்க. அரைச்சிட்டிங்கன்னா நல்லா நல்லா மனம் வரும். அதை தனியாக எடுத்து ஓரம் வச்சுருங்க.
அடுத்தது வந்து பூண்டு எடுத்து உரிச்சு வச்சுக்கலாம். பூண்டு வந்து நம்ம நாட்டு பூண்டை யூஸ் பண்ணுங்க, அது ரொம்ப நல்லது. பூண்டு தனியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வினிகர் வந்து நம்ம எப்பவுமே நம்ம வந்து நம்மளே தயாரிச்சு பண்ணணும். கடையில் வாங்குற வினிகர் வந்து நல்லதில்லை. இப்போ சாரோட ஹீலர் பாஸ்கர் சார் ஐயா வந்து ரெக்கமெண்ட் பண்ணிக்கிறது வந்து எதுன்னா, ஸ்ரீகாந்த் சார் வந்து நம்ம வந்து பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லியிருக்காரு வீட்லேயே வினிகர். அதைப்படி பண்ணி எடுத்து தயார் பண்ணி வச்சுக்கேன், அதுதான் நல்லது. அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, வரமிளகாத்தூள் வந்து எடுத்து வச்சுக்க, தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து இப்போ ஃபஸ்ட்டு இரும்பு கல் சட்டி எடுத்து நம்ம வச்சுட்டு அதில் வந்து நீங்கள் நல்ல எண்ணெயை ஊற்றுங்க. நல்ல எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் முதல்ல வந்து வெள்ளைப்பூண்டு சிறு சிறுசாக கட் பண்ணி அதில் நல்லா எண்ணெயில் நல்ல எண்ணெயில் வேக வைங்க. நல்லா வெந்துருச்சுன்னா நல்லா சுண்டிடு. சுண்டிச்சுன்னா ஈரப்பதங்களை சுத்தமாக போயிடும். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இஞ்சி சாறு இருக்குது. இந்த இஞ்சி சாறு வந்து அந்த மேலாப்பில் ஊற்றுங்க. நம்ம முதல்லையே பண்ணி வச்சுட்டோம், அதனால் அடியிலிருக்கிறதில் படிமனால படிஞ்சிடு. அந்த சுண்ணாம்பு படிமனால நல்லதில்லை, அதனால் அடியில படிஞ்சிடு. மேலாப்பில் இருக்கிற இஞ்சி சாறை ஊற்றுங்க. ஊற்றி நல்லா கலக்கி விட்டுருங்க. அது நல்லா வெந்ததுக்கப்புறம் அடுத்து லெமன் சாறு இருக்குது, அந்த லெமன் சாறை ஊற்றுங்க. லெமன் சாறு ஊற்றி நல்லா கலக்கி விட்டுருங்க, நல்லா வெந்துடு. அதுக்கப்புறம் வினிகர், வினிகர் வந்து நம்ம அதே மாதிரி போட்டு நல்லா கலக்கிடுங்க. நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா கலக்கி விட்டீங்கனாலே அந்த பூண்டெல்லாம் நல்லா மறிஞ்சு வந்துடும். இப்போ நல்லா சுத்தமாக நல்லா வெந்துடும். வெந்துடும் நல்லா எண்ணெயாக மிதங்கு. நல்லா ஊற்றின எண்ணெய் வந்து சுத்தமாக தனியெல்லாம் வச்சுன்னா எண்ணெய் மட்டும் தனியாக மிதங்கிற அளவுக்கு வரும் அந்த சமயத்தில். அதுக்கப்புறம் நம்ம அந்த அறுத்து பொடி பண்ணி வச்ச நம்ம கடுகு வெந்தயம் பெருங்காயத்து பொடி பண்ணி வச்சோம்னா அதை எடுத்து நம்ம போட்டு ஒரு கலக்கி விட்டுருங்க. கலக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் சேர்த்துறோம். இந்த நம்ம முதல் நாள் நான் தயார் பண்ணி வச்சுருந்தேன் அந்த நெல்லிக்காய், ஊற வச்ச நெல்லிக்காய் உப்பு போட்டு ஊற வச்சுருக்கோம் அந்த நெல்லிக்காயை. அந்த நெல்லிக்காயை எடுத்து அதில் கொட்டி நல்லா கிளறுங்க. நல்லா கிளறி நல்லா வந்துருச்சுன்னா நல்லா கிளறி விடுங்க. நல்லா கிளறி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ரெடியாகிடும், ஊறுகாய் ரெடியாகிடும். இந்த ஊறுகாய் வந்து எனக்கு நான் வந்து கற்றுக்கிட்டது எப்படின்னா, மெயினாக நம்ம வந்து கிளர் பாஸ்கர் ஐயா வீடியோவை நம்ம தொடர்ந்து பார்ப்போம். அதில் பார்த்தீங்கன்னா அந்த ரத்த சுத்தி பானம் வந்து நம்ம நிறைய பேர் சாப்பிட்டு நல்லா பயனடைஞ்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுலேயே நம்ம வந்து நம்ம எப்படி இதை மற்ற பொருள்களை எப்படி பயன்படுத்தலாம்னு யோசனை பண்ணும்போது இந்த ஊறுகாய் வந்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா, அந்த இப்போ அது என்னென்ன இப்போ பயன்படுத்துகிறோமோ, ரத்த சுத்திக்கு நாம் பயன்படுத்தக்கூடியது மெயினாக பயன்படுத்தக்கூடியது இஞ்சி, பூண்டு, எலுமிச்சஞ்சாறு, வினிகர், ஆப்பிள் சைடர் வினிகர், தேன், அடுத்தது வந்து மஞ்சத்தூள், அடுத்தது பார்த்திங்கன்னா கரஞ்சீரகம், அதில் மிளகு, இதெல்லாம் பயன்படுத்தி நம்ம ரத்த சுத்தி பானம் தயாரிக்கிறோம். இந்த ரத்த சுத்தி பானம் வந்து எல்லாருமே சாப்பிட்றது இல்லை, ஆனால் எல்லோரும் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. ஆனால் ஊறுகாய் வந்து எல்லோரும் பயன்படுத்துகிறாங்க. அதில் வந்து இந்த மருத்துவ குணத்தெல்லாம் நம்ம சேர்த்துனா நல்லா இருக்குன்னு சொல்லி தான் இந்த ஐடியா எனக்கு வந்தது. நான் வந்து சிவில் இன்ஜினியராக இருக்கேன். இடைப்பட்ட காலத்தில் நான் வந்து இந்த பொருளை வந்து தயாரித்து மக்களுக்கு வித்துட்ருக்கிறேன். இது வந்து நம்ம அண்மை தற்சார்பு சந்தையில் கிடைக்குது, வாங்கி பயன்படுத்தணும். இதற்கு வாய்ப்பளித்த கிளர் பாஸ்கர் ஐயாவுக்கு ரொம்ப நன்றி. மேலும் விவரங்களுக்கு 9944221007 அப்படிங்கிற எண்ணுக்கு நீங்கள் ஆஃபீஸ் நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசலாம். நன்கொடை கொடுக்க விருப்பம் இருக்கிறவங்க ஜிபே 8870666 அப்படிங்கிற எண்ணுக்கு ஜிபே மூலமா பண்ணலாம். ஜிபே முடியலன்னா ஆஃபீஸ் நம்பருக்கு ஃபோன் பண்ணி அக்கௌண்ட் நம்பர் வாங்கி நீங்கள் நன்கொடை கொடுக்கலாம். இயற்கை பொருட்கள் உங்களுக்கு வேணும்னா ammi.com aammi.com நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு மாதமும் 21 நாள் வீடியோ வகுப்பு நடத்திட்டு இருக்கிறேன், வாய்ப்பு இருந்தால் கலந்துக்கலாம். ஃபேஸ்புக்கில் ஹீலர் பாஸ்கர் இணைந்திருங்கள். யூடியூப்பில் ஹீலர் பாஸ்கர் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பிளேலிஸ்ட்டில் போய் நிறைய வீடியோ இருக்குது பாருங்கள். டெலிகிராமில் @ஐஎம் ஹீலர் பாஸ்கர்னு போட்டிங்கன்னா ஒரு சேனல் வரும், ஹீலர் பாஸ்கரின் சிந்தனைகள்னு. அதில் ஜாயின் பண்ணிக்கங்க, நிறைய பதிவுகள் போட்டிருக்கிறேன், அதை நீங்கள் படிக்கலாம். என்னுடைய ஆடியோ வீடியோ புக்கு எல்லாமே உங்களுக்கு இலவசமாக உங்களுக்கு வேணும்னா onestone9mango@gmail.com ஒரு மெயில் அனுப்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு லிங்க் வரும், கிளிக் பண்ணிங்கன்னா என்னுடைய அனைத்து ஆடியோ வீடியோ புக்கெல்லாம் இலவசமாக 9 மொழிகளில் உங்களுக்கு கிடைக்கும். ஆடியோ வீடியோ புக்கெல்லாம் ஃபிசிக்கலாக வேணும்னா நீங்கள் ammi.com aammi.com வாங்கிக்கலாம்.
இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்.